நேரத்திலும் பார்க்கும் பொழுது பயங்கரமான ஒரு போராட்டம் சில வேளைகளில தெரிகிற, சில வேளைகளில தெரியல. சீமோன் பேதுருவை ஆண்டவர் சொல்கிறார், சீமோனே சீமோனே, உன்னை புடமிடும்படியாக சாத்தான் என்னிடம் உத்தரவு கேட்டுள்ளான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பீ கேர்ஃபுல் பீட்டர் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருக்கு உணர்த்தினார். லூக்கா 22:31 வசனம் குறிச்சு வச்சுக்கோங்க. லூக்கா 22:31 ஆண்டவர் சீமோன் பேதுருடன் சொல்கிறார், சீமோனே பிசாசு என்கிட்ட பேசுறான், உத்தரவு ஒன்ன உடமிடும்படியாக அவன் உத்தரவு கேட்கிறான், உனக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தேவ ஜனமே, உனக்காக ஜெபிக்க ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா! உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக ஜெபிக்கும் ஒரு இஸ்ரவேலின் தேவன் உண்டு. பிலேயாமின் காரியத்தை நாம் பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. பிலேயாம் வந்தது தெரியாது, பாலாக்கோடு பேசுறது தெரியாது, ஒரு காரியமும் தெரியாது. அந்த சமயத்திலே தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, பிலேயாம் அவன் சபித்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவன் மோவாப் ராஜா தோற்கடித்து விடுவான் என்று ஒரு பயங்கர நம்பிக்கையோடு பிலேயாமே அவன் கூப்பிடுகிறான். ஆக பிலேயாம் அப்பேற்பட்ட ஒரு மகிமையான ஏதோ ஒரு ரெப்யூட்டேஷன் உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு தெரியும், இது இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள், அவர்களை நான் சபிக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை எந்த மனிதனும் சபிக்க முடியாது. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா! அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். ரெண்டாவது, ரொம்ப வசனம் நீங்க வாசிச்சீங்க, குறி சொல்லுதற்குரிய கூலியை எடுத்துக்கொண்டு பாலாக் என்ன சொன்னானோ வேதம் அப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், 6 வசனம் வேதம் சொல்லுகிறது, குறி சொல்லுதற்குரியதான கூலி எடுத்துக்கொண்டு 21:22 படி சோபனா. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானியரின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை எடுத்துக்கொண்டு தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பாலாக்கின் அவன் சொன்ன வார்த்தைகளை அவர் சொன்னார்கள். எடுத்து எடுப்பில பாருங்க, உன்னுடைய வாழ்க்கையில நீ முதல்ல எடுக்கிற தீர்மானம் தான் தீர்மானம். பிலேயாம் அதை பார்த்தான், அவங்க கூலியோடு வராங்க, அவன் செய்ய வேண்டிய காரியம் ஜஸ்ட் கெட் அவுட். ஹல்லேலூயா! கரங்களை தட்டுவோமா? ஆமென். முதலாவது, தேவனுடைய ஜனங்களை நான் சபிக்க முடியாது. இரண்டாவது, கூலிக்கு குறி சொல்லுவதற்கு கூலியை எடுத்துக்கொண்டு அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி அவன் பார்க்கும் பொழுது முதல்லயே அவன் என்ன செய்யணும், வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போயிருவான். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா! நல்லா தட்டுங்களா? பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அப்பொழுது அவன் என்ன செய்வான், உங்களை விட்டு அவன் ஓடி போவான். பிலேயாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம், இது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை நான் சபிக்க மாட்டேன், கூலிக்கு நீ கொண்டு வந்த பணத்தை நீ எடுத்துக்கொண்டு போ என்று சொல்வதுதான். ஆனால் பிலேயாம் செய்யும் காரியத்தை நாம் பார்ப்போம். பாருங்க, 8 வசனத்தை வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கிருங்கள், ராத்திரிக்கு இங்கே தங்கிருங்க, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான், உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே அப்படி மோவாபின் பிரபுக்கள் அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாம் இடத்தில் தங்கினார்கள், பிலேயாம் இடத்தில் தங்கினார்கள். பிலேயாம் செய்த இரண்டு தவறு, பிலேயாம் சொல்கிறான், நான் ஆண்டவர் இயேசுவை நான் என்ன செய்கிறேன், கர்த்தரை நான் கேட்டு சொல்கிறேன். இரண்டாவது காரியம், சத்துருக்களை அவனோடு தங்க வைத்தான். தேவ ஜனமே, தேவன் ஒருமுறை சொன்ன காரியத்தை மீண்டும் சொல்ல மாட்டார். ஒரு சில சகோதரிகள் சொல்லுவாங்க, அக்கா நான் ஒருத்தனை விரும்புறேங்கா, ஆனா அவன் ஒரு புறஜாதி, இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேங்கா. நீ அதற்காக ஜெபமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஆண்டவர் ஏற்கனவே வேதத்தில் சொல்லிவிட்டார், இருளுக்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா! நல்லா தட்டுவோம். ஆண்டவர் ஏற்கனவே வேதத்தில் சொன்ன காரியத்தை மீண்டும் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்,
உபவாசம் இருக்கலாமா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த புறஜாதியோடு நான் சம்பந்தம் வைத்துக் கொள்ளலாமா என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரிடம் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றதுனால ஒரு பயன் இல்ல. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டும் ஒவ்வொருத்தரோடு நான் பேசுகிறேன். ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிற பிரகாரமாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், புறஜாதிகளோடு உனக்கு என்ன சம்பந்தம், இருளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் என்று சொல்லி மிகவும் ஆழமாக 2 கொரிந்தியர் 4:6 ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது. அல்லேலூயா. அபிசுவாசிகளுக்கும் விசுவாசிக்கு பங்கேது? அபிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் பங்கேது. தெளிவாக தேவன் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. தவறு என்று சொல்லி வேதத்தில் போட்டிருக்கும் எல்லாவற்றையும் உடனே நம்ம நீக்கி போட்டுறணும். ஆமென். அதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அற்புதமாக சென்ற முறை நடந்த ஒரு பெரிய சென்னையில நடந்த எழுப்புதல் கூட்டத்தில் அநேக வாலிப சகோதரிகள் வந்து கலந்து கொண்டார்கள். ஜனவரி 14 நடந்த கூட்டத்திலே அப்பொழுது அற்புதமாக ஒரு மகள் பயங்கரமாக அபிஷேகம் பெற்றாள். அவள் கடந்து போகும் பொழுது சில வாலிப பிள்ளைகள் கொண்டு வந்து என்னிடம் அவளை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அக்கா இவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்ல சொல்லுமா என்ன ஜெபம் பண்ணோம்? இல்லக்கா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்துல ஈடுபட்டிருக்கா. ஒருவரை திருமணம் செய்ய போகிறார். அவர் வந்து கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொல்லி தடுக்கிறாரு. அவர் இன்னும் ரட்சிக்கப்படல. அவர் ஆண்டவர் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லும் பொழுது நான் அந்த பெண்ணோடு சகோதரியோடு நான் பேசினேன். சொல்லும் பொழுது அவர் சொன்னா, அக்கா நான் முதல்ல பழகும் பொழுது நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிதான் அவர் பழகினார். ஆனா அதற்கப்புறம் அவர் வந்து இப்பொழுது மாற மாட்டேன் என்று சொல்லி சொல்கிறார். அப்ப நான் சொன்னேன், உன்னுடைய ஸ்டாண்ட் என்ன, நீ என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி கேட்கும். அக்கா இதுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி உடனே அவர் சொன்ன, அக்கா முழங்கால் போட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லும் பொழுது ஜெபம் பண்ணேன். 2 நாள் கழித்து எனக்கு ஒரு இமெயில் வந்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அக்கா அவளுடைய டிட்டர்மின்டா இருக்கா, அவளுடைய அந்த அந்த தீர்மானத்துல எந்த மாற்றமும் இல்லை, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, காரணம் நான் பழகிவிட்டேன் என்று சொல்லி பல. இது ஒரே ஒரு உதாரணம் தான், ஒரே ஒரு உதாரணம் தான். ஃபாரின் போறதுக்காக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ரெடி, ஏதாவது ஒரு சின்ன டிக்கு போடணும், ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ஸ் சர்டிபிகேட் வைக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அதை குறிச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பல நேரத்துல ஒரு சாட்சியை நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு சகோதரர் வந்து, அக்கா நான் ஃபாரின் போனோம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும். நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன், காரணம் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நீ ஃபாரின் போக வேண்டும் என்று தேவனுடைய திட்டமானார், அது தேவனுடைய சுத்தமானார், எல்லா தடைகளையும் நீக்கி தேவன் கொண்டு போக அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. திருமண காரியம், இந்த பெண்ணை தான் நீ திருமணம் பண்ண வேண்டும், இந்த ஊருக்கு தான் நீ போக வேண்டும், இந்த ப்ரமோஷன் தான் உனக்கு கிடைக்கணும், இந்த வாழ்க்கை தான் உனக்கு என்று சொன்னார். எந்த சக்தியும் அதை தடை செய்ய முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த, இந்த ஆழமான ஒரு நம்பிக்கைக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் உங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். மீண்டும் நான் சொல்றேன், 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், 10 ஆலோசனைகள் அல்ல. It is not 10 suggestions but 10 commandments. நீ கடைபிடிக்க வேண்டிய 10 கற்பனைகள், நீ கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் வேதத்தை ஆண்டவர் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். பிசாசு பார்த்துட்டே இருக்கான், உன் வாயில என்ன தீர்மானம் பண்ற, உன் வாயில என்ன அறிக்கை செய்யற என்று சொல்லி அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ரூத் ஓர்பா ரெண்டு பேரை பார்க்கும் பொழுது ஓர்பா என்ன செய்கிறாள், அவள் வந்து முத்தமிட்டு அவளுடைய மாமியாரை விட்டு கடந்து அவளுடைய சொந்த இடத்திற்கு போகிறாள். ஆனால் ரூத் சொல்லுகிறார், ஒரு ஆழமான தீர்மானம். தேவ ஜனமே சில நேரத்துல சொல்லுவாங்க, அக்கா நான் ஆண்டவரோடு நடக்கணும் தான் நான் நினைச்சேன், நான் ஜெபம் பண்ணணும் தான் நான் நினைச்சேன், நான் இப்படி செய்யணும்னு தான் நினைச்சேன் என்று சொல்லும் போது அந்த இடத்துல பிசாசு உன்னுடைய வீக்னஸ் பாக்குறான். ஆனா ரூத் சொல்றா, நீ இனிமேல் உன்னை விட்டு நான் திரும்பி போவதை குறித்து இனிமேல் நீ பேசாத, நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? நீ தங்கும் இடத்திலே நான் தங்குவேன், உன் ஜனம் என்னுடைய ஜனம், உன் தேவன் என்னுடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. நீ மரணம் அடைந்தாலும் நான் மரணம் அடைந்து அந்த இடத்திலே நான் அடக்கம் பண்ணப்படுவேன், இனிமேல் உன்னை விட்டு நான் திரும்பி போவதை குறித்து நீ பேசாதே. கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் எதற்கு இதை சொல்ல வைக்கிறார் என்று தெரியல.
காரணம் முகாந்திரம் இல்லாமல் என் தேவன் பேச மாட்டார். இந்த இடத்துல யாருக்கோ இந்த செய்தி தேவை, கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் யாருக்கோ இந்த செய்தி தேவை. தேவ ஜனமே, ரொம்ப ஈஸி. முதல்ல நான் சொன்னேன், ஹீ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், பிசாசு கடினமான உழைப்பாளி. ஆனா இந்த காலத்துல அவன் கடினமா உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப ஃபாஸ்டா விழுந்துடுறாங்க. திருமணம் அந்த நேரத்துல வரும்பொழுது 99% வாலிபர்கள் விழுந்துடுறாங்க. டே அண்ணன் பொண்ணுடா, டே மாமா பொண்ணுடா, சொந்தம் விட்டுட்டு விட்டுற கூடாதுரா, கல்யாணம் பண்ணிக்கோ, இயேசுநாதர் தானே, இயேசப்பா தானே, உன் பின்னால வருவா, போ, தெரியும் இயேசுநாதரை கும்பிடுவா, போ, கன்வெர்ட் பண்ணிட சொல்றேன். ஆனால் ரூச்சனா, உன் தேவன் என்னுடைய தேவன், நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன், இனிமேல் என்னை திரும்பி போகிறதை குறித்து இனிமேல் நீ பேசவே பேசாதே என்று சொல்லும் பொழுது நவோமி மாமியார் பார்த்தா அவளுடைய ஆழமான தீர்மானத்தை பார்த்து இதற்கு மேல் அவளோடு அதை பற்றி அவள் பேசவில்லை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். உன்னுடைய தீர்மானம் நான் செய்ய மாட்டேன், சினிமாவுக்கு உன்னோட நான் வர மாட்டேன், இந்த சினிமாவை நான் பார்க்க மாட்டேன். ஹலோ,